ரசிகர்கள் இவ்வளவு நாளா எதிர்பார்த்திருந்த சீரியல்கள் எல்லாமே 27ஆம் தேதியிலிருந்து ஒளிபரப்ப ஆரம்பிச்சாச்சு. அந்த வகையில் விஜய் டிவியோட முன்னணி சீரியலான தேன்மொழி சீரியலும் களைகட்ட தொடங்கியிருக்கு. முதல் நாளே நம்ம தேன்மொழி ரவுசு பண்ணி பாடி எல்லாரோட தூக்கத்தையும் கெடுத்துட்டா. தேன்மொழி தன் கணவருக்கு போட்ட தலையணை மந்திரம் போல தேன்மொழியோட பேச்சுக்கு அருள் குடிக்கிறதையே விட்டுட்டான். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரிய சாக்கா தான் இருக்குது. அருளோட அண்ணன்கள் இவரோட மாற்றத்தை கண்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. லேசாக இருட்டி இருந்தாவே கடையை தேடி குடிக்க போகிறவன் இன்னைக்கு நான் இனி குடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறான். இதை சொல்லி சொல்லி வாயை பொளந்துட்டு நிற்கிறாங்க. அருள் குடிக்காததை கேட்டு அருளோட அம்மாவுக்கு தான் பெரிய சாக் அண்டு கோபம். சும்மாவே நமக்கு தெரியும் தேன்மொழியை மாமியாருக்கு பிடிக்காது. இவ்வளவு நாளாக நான் சொல்லி கேட்காத அருள் இன்னைக்கு பொண்டாட்டி சொன்ன வார்த்தையை கேட்டு குடிக்கிறத விட்டுட்டானா அப்படின்ட்டு செம்ம கடுப்பில் இருக்காங்க. அருள் குடிக்க மாட்டேன்னு சொன்னது தேன்மொழிக்கு செம்ம ஹாப்பி. தன் மேலே காதல் அருளுக்கு வந்துருச்சு அப்படின்னு செம்ம ஹாப்பியாக பாட்டெல்லாம் பாடி ஒரே ஆட்டம்தான். அன்னைக்கு நைட்டு அருள் குடிக்காததால் தூக்கம் வராமல் உருண்டு புரண்டுட்டு இருக்க, அதை பார்த்த நம்ம தேன்மொழிக்கு அருளை தூங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசித்து பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. வழக்கமாக பாட தெரியாதவங்க பாடுறேன்னு சொல்லி பாடுவாங்களே, பாட்டும் நானே பாடலும் நானே, அதே பாட்டு தான் ராத்திரியில் பாட்டு படித்து எல்லார் தூக்கத்தையும் கெடுக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் காது கிளியுது. பாட்டை கேட்டு எல்லாருமே ரூம் வாசலில் வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்ததும் தேன்மொழிக்கு சந்தோஷம். அடடா, நாம் பாடின அழகில் தான் எல்லாரும் வந்துட்டாங்கன்னு தப்பு தப்பாக நினச்சிக்கிட்டு குசியாக இருக்கா. உடனே கடுப்பாகிற பாட்டி, தயவு செஞ்சு இனிமே உன் குரலில் ஒரு பாட்டு கூட படிக்காத, கையெடுத்து கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிறாங்க. தேன்மொழிக்கு சப்புன்னு ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் தேன்மொழியோட அப்பாவுக்கு நெஞ்சு வலி வர அவரை எல்லாரும் ஸ்ட்ரெச்சரில் தள்ளிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த டாக்டர் இவங்களுக்கு ஆப்ரேஷன் தான் இனி பண்ணணும்னு சொல்லிடுறாரு. அதை விட பெரிய அதிர்ச்சியாக அதுக்கு 2 லட்சம் ஆகும், கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. தேன்மொழியோட தங்கச்சி தேன்மொழிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அதை கேட்டு அழுதுகிட்டே நம்ம தேன்மொழியும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போகிறாங்க.